வணக்கம். நம்முடைய பாரதியார் சொல்றாரு, ஒரு மனிதன் தியானம் பயில்வது மூலம் விரும்பியதை விரும்பியபடியே அடைகிறான். அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு என் குருவருளே எல்லாத்துக்கும் முக்கியம், என்னை இயக்குவது குருவருளே, என்னாலாவது ஒன்றுமில்லை. கவனிங்க, நண்பர்கள் வந்தார், ரெண்டு கடையை மூணு கடையை மாற்ற போகிறாங்க, இடித்து வேலை பார்க்குறாங்க, என்னை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க. அந்த மூணு கடையாக்கி அந்த கடையில் அந்த இடத்த பார்க்கக்கூடிய மேனேஜர் பையனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுக்குறாங்க, காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எப்போ பார்த்தாலும் என் மேலே போட்டி பொறாமையாக இருக்கிறாரு, அன்பாக இருக்க மாட்டேங்கிறேன். நீ ஒன்றுமே செய்வானப்பா, அவர் ஆதியை வணங்கு. அப்பா இறைவா, நீயும் இறைவன் வம்சம், நானும் இறைவன் வம்சம், என் மேலே எந்த விதமான கோபத்தை நீ காட்டாதே அப்படின்னு சொல்ல சொன்னேன். அவ்வளோதாங்க நான் சொல்கிறது. இந்த வள இங்கே இருக்கிற ஞானிகள் சாட்சி உண்மை. அவர் கூப்பிட்டு, தம்பி வா டீ சாப்பிடலாம் அப்படின்னா, தான் என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகுது, என்னையும் கூப்பிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு. இப்போ நேற்று காலையில் அந்த கடைக்கு போகிறேன், மிரைகள் அந்த கடையில் இருந்த ஒரு அந்த ஒரு கடைக்காரர் காலி பண்ணிட்டார். இப்போ மூணு கடையை கட்டாமல் நான் என்ன சொன்னேன், மூணு கடையை கட்டினாதானே நீ கடையை விட்டு உடனே வெளியே போய் சொல்லுவாங்க. அவர் கடை கட்டக்கூட எண்ணம் அவருக்கு வரக்கூடாது அப்படின்னு நினை. அவருக்கு அந்த கடை கட்டுற எண்ணமே வரக்கூடாதுங்க, நான் இங்கேயே இருக்கணும் அதை மட்டும் நினைப்பா. நீங்கள் எண்ணங்களை அடங்கி செய்து ஆதியை கவனித்து வேணுப்பான்னு சொன்னேன். முந்தின நாள் காலையில் போகிறேன், அந்த பையன் அந்த ஒரு கடையில் இருக்கிறவர் காலி பண்ணிட்டாரு, தன்னுடைய பையனுக்கு கடையை வச்சு கொடுத்துட்டார், சந்தோஷம் அவருக்கு. அப்போ ஒரு மனிதன் தியானம் பயில்வது மூலம் விரும்பியதை விரும்பியபடி அடைகிறான். அப்போ எல்லாருமே நெகட்டிவாக நினச்சி நெகட்டிவ் என்னையில் நினச்சிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில் பிழைக்க முடியலையே, இவருக்கு பண்ணுறாரு, என் பிள்ளை பேச்சு கேட்க மாட்டேங்குது, படித்தா மறந்துபோகுது, இப்படி நெகட்டிவாக நினைக்கிறாங்க. ஒரே எண்ணமாக இருந்தால் எண்ணங்களே செயல்களாக ஆகும். நாம் எதை எண்ணுகிறோம் அதாக ஆகிறோம், எதை காட்சியாக போய்க்கிறோம் அதையே பெறுகிறோம் என்று வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் பைபிள் குரான் இதுதான் வனத்துதல் இதுதான் கூறுறாங்க. அந்த ஒரே எண்ணமாக வரக்கூடியது தான் நம்மளுடைய ஆதிநாத வாசியமாகும். சகல சௌபாக்கியம் பெருக்க 790 463 80 79.